அன்பு கொஞ்சம் குறையுது பாரு, அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. பாய் குட்டி வர. You be the fighter, you be the best. You be the legend, thumping on your chest. You be the fighter, you be the best. ஓ மை டாக், படத்தோட பேரை கேட்டோனே நமக்கு தெரிஞ்சிருது இது எந்த மாதிரி படமா இருக்க போகுது அப்படின்னு. சூர்யாவும் ஜோதிகாவும் 2D என்டர்டெயின்மெண்ட்ற பேர்ல நல்ல மூவிஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுக்க முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு முயற்சி தான் ஓ மை டாக். ரீட் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. அருண் விஜய் மகிமா நம்பியா இருக்கு, ஒரு குட்டி பையன் இருக்கான் பேரு அர்ஜுன். மற்ற பசங்க மாதிரி அவன் சேட்டை பண்றது மட்டும் இல்ல, அதை விட அதிகமாவே சேட்டை பண்றான். அவனுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு நாள் சின்ன குழியில சின்ன குட்டியான ஒரு அழகான நாய் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து பாசமா வளர்க்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த நாய்க்கு கண்ணு தெரியாதுன்னு. பேர் சிம்பா. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட கண் ஆபரேஷன் பண்ணி கண்ணையும் வர வச்சிடறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அந்த டைம்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறான் அர்ஜுன், நாய்க்குன்னு நடக்கிற சாம்பியன்ஷிப்ல தான் கலந்துக்கணும்னு நாயை ட்ரெயின் பண்ணி அதுல போய் கலந்துக்கவும் செய்யறான். அப்பதான் அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது, இந்த நாயோட ஓனர் வினய் அப்படின்னு. வினய் நாய் சின்னதா இருக்கிறப்பயே கண்ணு தெரியாததுனால அவர்கிட்ட கீழே வேலை பார்க்குற ஜோக்கர் அடியாளுங்கிட்ட கொடுத்து அமுச்சுடுறாரு கொல்றதுக்கு. அவனுங்க அந்த நாயை கொல்லாம விட்டுறதுனால அந்த நாய் தான் அர்ஜுன் கீழே கிடைச்சி இப்ப சாம்பியன்ஷிப் வரைக்கும் வந்திருக்கு. வினய்க்கு அகைன்ஸ்டாவே எப்போதுமே சாம்பியனா இருக்கிற வினய் எங்க இந்த நாய் நம்மள தோக்கடிச்சிட போகுதுன்னு அவரோட வயசுக்கு அர்ஜுன் கூட போய் சண்டை போடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது ஓ மை டாக் படத்தோட மீதி கதை. அருண் விஜய் உடம்பை ஏத்திக்கிட்டு ஆக்ஷன் படங்கள்லயே நடிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு பிரேக் காண்டி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். அருண் விஜயோட பையனா படத்துல வர்றதுதான் அவரோட ஒரிஜினல் பையன் அருணவ் விஜய். நல்லா நடிச்சிருக்கான் அந்த பையன், பட் ஆனா பேசுறப்ப வாய்ஸ் தான் மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது. மஹிமா நம்பியார் அர்ஜுனோட அம்மாவா வராங்க, பெருசா நடிக்கிறது ஸ்கோப் இல்ல, ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். இது தவிர மனோபாலா விஜய்குமார் எல்லாருமே சின்ன சின்ன ரோல்ல பண்ணிருக்காங்க, பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சிரிப்பு இல்லனா வினய் வராது, கோட்டை மாட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட ஏஜுக்கு சின்ன பையன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு, அதை தவிர்த்து பெருசா அவர் எதுவும் பண்ணல. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. பாடல்கள் எல்லாமே கேட்கற அளவுக்கு தான் இருக்கு, பிஜிஎம்மும் ஓகே தான். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது சரவு சண்முகநாதன். ஒரு சின்ன பையனுக்கும் நாய்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப காட்ட போய் அருண் விஜய் காண்டி ஃபைட் சீன் எல்லாம் வச்சு, சென்டிமெண்ட் சீன் எல்லாம் வச்சு, தேவையில்லாத பாடல்கள் எல்லாம் வச்சு, சென்டிமெண்ட் சீன் எல்லாம் கனெக்ட் ஆகாம ஒரு நல்ல மூவியா வந்திருக்க வேண்டிய வாய்ப்ப இருந்தும் கூட அதை தவற விட்டுருக்காரு. ஓவராலா மூவி எப்படி இருக்குன்னா சின்ன பசங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான்.